எல்லாத்துக்கும் ஹாய். எல்லாரும் ஃபிஷ் ரூம் டூர் கேட்டே இருந்தீங்க. நான் ஃபிஷ் ரூமே ஃபுல்லாக காலி பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் ஃபைட்டர்ஸ் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். என் ஃபைட்டர் எல்லாமே வந்து கிளாப் பண்ணால் செமையாக ரியாக்ட் பண்ணும். இப்போ என் கையில் கேமரா இருக்கிறதுனால என்னால் கிளாப் பண்ண முடியல. மிஸ்டர் ஸ்டாண்டு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர். அப்புறம் அந்த கடைசி ரெண்டு டேங்கில் இருக்கிறது வந்து குறவை மீன் சொல்லுவோம், ஆற்றுல இருக்கக்கூடிய மீன். ஸோ ஃபைட்டர் பாருங்கள், ஃபைட்டரோட சேர்த்து அந்த மீனையுமே பாருங்கள். நான் தினைக்கு ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக கிளாப் பண்ணுவேன், அதனால் அதுக்கு தெரியும் கிளாப் பண்ணனாலே ஃபுட்டு போட போகிறேன்னு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மீனுமே முன்னாடி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே முன்னாடி வந்து பார்த்துட்ருக்கு, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு. கிளாப் பண்ணாலே ஆத்த மீன் முத கொண்டு வருது. இப்போ பாருங்கள், திருப்பி லைட்டாக கிளாப் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இதான் அதோட ரியாக்ஷன். அதுக்கு கிளாப் பண்ணால் சாப்பாடு போட போகிறேன்னு தெரியும். என்னடா இவ்வளோ நேரம் கிளாப் பண்ணுற சாப்பாடு போட மாட்டேங்கிறே அப்படின்னு பார்க்குது. ஸோ போடலாம். இதெல்லாம் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஆத்து மீனும் நல்லாவே வந்து பேலட் ஃபுட்டுக்கு பழகிருச்சு. எனக்கு வந்து ஆத்து மீன் வளர்க்குறதும் ஃபைட்டர் வளர்க்குறதும் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷஸில் இந்த ரெண்டு தான் என்னோடய ஃபேவரட். ஆத்து மீன்னா இந்தியன் ரிவர் ஃபிஷ் எல்லாமே பிடிக்கும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைட்டரோட குட்டிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்ப்போம், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 50 இருக்குது, ஆனால் பார்த்தா அவரை தெரியாது. ரொம்பவே குட்டியாக இருக்குது, கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அதெல்லாம் காட்டலாம்னு நினச்சேன், பட் வந்து இப்போ எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய நிலைமை. அப்புறம் இங்கிட்டு பாருங்கள், தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த ஃபிஷ் எல்லாமே பேக் பண்ணி அமுச்சு விட்ருவேன். அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் எடுக்க தான் போகிறோம். இதுக்காக ஒரு வாட்டி முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுமா அப்படின்னு தான் விட்டு வச்சுட்டேன். இந்த விலாங்கு மீனுக்கு ரெண்டே இடம் தான் ஒழியிறதுக்கு, ஒன்று அந்த பானை கடியில் ஒழிஞ்சிருக்கும், இல்லைனா இந்த ஏரியாவில் ஒழிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுறேன், எப்படி வருது பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணலாமா. ஸோ விலாங்கு இப்படி தான் இருக்கும், ஈல் தான் விலாங்கு. ஆல்மோஸ்ட் பார்க்க முறையில் ஈல் ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஊர் ஆற்றுல இருந்து பிடிச்சது, இது தூண்டில் மாட்டினது. இது மாதிரி ரெண்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொன்று ரொம்ப குட்டி. இந்த கல் கிடுக்க அதெலாம் தான் அது இருக்கும், எப்போதுமே ஒளிஞ்சே இருக்க நினைக்கும். அதனால தான் ஒன்று அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு, இல்லை இங்கே ஒளிஞ்சிருக்கு. நான் மற்ற மீன்லாம் காட்டுறேன் பார்ப்போம். இதுங்களை பிடிக்க நல்லா பெரிய நெட்டு ஒன்று வேணும், இல்லைனா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சுறேன். திங்ஸாக நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாங்குச்சி, அப்புறம் பானை, ட்ரிஃப்ட் வுட்டு இதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அடுத்து ஒவ்வொரு மீனாக பிடிச்சி காட்டுறேன். ஒன்று கூட மாட்டல, ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒவ்வொன்று பிடிச்சி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த மீன் செம்மையாக நழுவும், கொஞ்சம் கேப் கிடச்சாலும் நல்லாவே நழுவும். ஸோ இதை கையில் பிடிச்சி கேமராவில் காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிது பாருங்க, இதுதான் குறவை. டயர்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டேங்கில் குறவை இருக்குது, நிறைய குறவை இருக்குது. இது மட்டும் இல்லை, கலர் சூப்பராக இருக்கும், கையில் எடுத்து பிடிக்கவும் பயந்துருச்சு. இவ்வளோ நேரம் குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கு. ஸோ அப்படியே விட்டுறலாம் திருப்பி, அது இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஓகே மாட்டேன். இதை பாருங்கள், இது வந்து ஜிலேபி. ஐ
இது ரெண்டும் ஜிலேபி. ஜிலேபி வந்து இந்த கலரில் இருக்குது, அது இன்னும் கிரே கலரில் இருக்கும். இந்த தொட்டி ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதனால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதை தண்ணியே கேமரா ஃப்ளாஷ் பண்ணிக்குது. ஸோ ரொம்பவே அழகாகவே இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது, பெருசானதும் இருக்குது. பட் பெருசானது ரொம்பவே உஷாராக இருக்குது, பிடிக்க முடியல. இதை பாருங்கள், இது ஒரு பார்பு. இது கொண்டு வந்தப்போ ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. குச்சிருச்சு. ஸோ இந்த பார் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக கொண்டு வந்தேன், இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. நல்லா பல பலன்னு இருக்கும். இந்த குறவை மீன் இருக்குல்ல, குறவை கூட இல்லை, விரால் மீன் பிடிக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே வேகமாக வந்து மீன் சாப்பிடும். ஓ சரி, இதை விட்டுறலாம். இது ரொம்பவே துள்ளுது. இந்த மீன் ஒரு ரெண்டு தான் இருக்குது, அதிகமாக ஜிலேபியும் குறவையும் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் இந்த வீடியோ சீக்கிரமே முடிச்சுக்கிறேன். பை.